ஹாய் காய்ஸ், எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தாதவன் போர்க்காலத்தில் ரத்தம் சிந்துவான் என்ற வரியில் அனைத்தும் உண்மைதான். வருகின்ற சென்னை ஏஆர்ஓ செலெக்ஷன் சரிதான், நடந்து முடிந்த திருச்சி ஏஆர்ஓ செலெக்ஷன் தான். கடுமையான பயிற்சி எடுத்தவர்கள், விடாமுயற்சி எடுத்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே தான் ஆசைப்பட்டு தான் போட்டாங்க. இப்போ நம்ம திருச்சி ஏஆர்ஓ எடுத்துக்கினா எல்லாருமே ஆசைப்பட்டு அந்த செலெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் 250 பேரில் 20-30 பேர் தான் அவங்க எடுத்திருக்காங்க. மீதி பேர் எடுக்கலை அப்படின்லாம் இல்லை, மீதி பேர் தகுதி இல்லைன்னு அர்த்தம், புரியலைங்களா? அதனால் எல்லாருக்குமே ஆசை, வந்த எல்லாருக்குமே ஆசைப்பட்டு 150 கோடி மக்களை பாதுகாக்கின்ற அந்த இந்திய இராணுவ சீருடையை அணிந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. ஆனால் முயற்சி பண்ண எல்லாருக்குமே கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான உழைப்பு கொடுத்தாங்களோ, உண்மையான வேர்வை கொடுத்தாங்களோ, உண்மையான விடாமுயற்சி யார் செய்தார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிட்டியது. நம்ம எஸ் அகாடமி மாணவர்களும் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றவர்கள். 8 மாணவர்கள் 6 மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னை ஏஆர்ஓ செலெக்ஷன் ஓகேங்களா, நம்முடைய மாணவர்கள் வந்து தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, 150 கோடி மக்களை பாதுகாக்கிற, நீ வேலைக்கு போகிற, ஒரு இந்திய இராணுவம் என்பது ஒரு பெத்த தாய்க்கு சமம். எப்படி சார் அப்படின்னா, நம்ம அம்மா நம்மளை பெத்து எடுத்துட்டாங்க, பெத்து எடுத்துக்கப்புறம் ஒரு எறும்பு கடிக்காமல் ஈ கடிக்காமல் நம்மளை ஒரு கொசு கடிக்காமல் பொத்தி பொத்தி எப்படி ஒரு தாய் நம்மளை வளர்க்குறாளோ அதே போல தான் இந்திய எல்லை பகுதியில் பல்வேறு மழை, வெப்பம், குளிர், காற்று எந்த சூழ்நிலையும் சரிதான், நம்மளை பொத்தி பொத்தி பாதுகாக்கின்ற ஒவ்வொரு இந்திய இராணுவ வீரரும் தாய்க்கு சமந்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு தோட்டாப்படாமல் ஒரு துண்டு துளைக்காமல் நம்மளை இவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கின்ற ஒவ்வொரு இந்திய இராணுவ வீரரும் பெத்த தாய்க்கு தான் சமம். அதனால் நம்ம அஜித்தோ நம்மளுடைய விஜயோ உண்மையான ரியல் ஹீரோஸ் இல்லை. உண்மையான ரியல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் சோல்ஜர் ஒன்லி தான். ஓகேங்களா? அவங்க தான் த உண்மையான ஹீரோஸ். அதனால் ஒரு முக்கியமான பணிக்கு போகிறீங்க, அந்த பணிக்கு நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டுனா தன்னலமற்ற உழைப்பை நீங்கள் கொடுத்தே தீரணும், வேறு வழியே இல்லை. தன்னலமற்ற உழைப்புனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் முதல்ல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது எல்லாருக்குமே என்ன அப்படின்னா முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கி நீங்கள் போலீஸ்னு எடுத்தீங்கன்னா சரிதான், டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்தாலும் சரிதான், ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எடுத்தாலும் சரிதான், எல்லாருக்குமே ஆசை. ஆனால் ஆசைகள் இருந்தால் மட்டும் போதாது, விடாமுயற்சி ஒவ்வொரு நாளும் நீ திறத்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்றியோ அந்த வேலையில மட்டுமே உன்னுடைய குறிக்கோள் இருந்தால் கண்டிப்பா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் ஆகலாம். ஆனால் நமக்கு வந்து எல்லாருமே முயற்சி பண்ணுறது ஒன்று தான், ஒரு மாதம் இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி அடுத்த மாதம் இருக்காது. அதனால தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் தோற்று போயிட்டுருக்கோம். அதனால் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்துங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் அரசு வேலைக்கு நீ முயற்சி பண்ணுறனா ஓகே, ஆனால் விடாமுயற்சி பண்ணுறேன்னு பார்க்கணும். ஓகேங்களா? நல்லா பண்ணுங்க, நல்லா யோசிங்க. இனி வருகின்ற மாணவர்கள், இப்போ முயற்சி பண்ணுற மாணவர்கள்னு சொல்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இறங்கிட்டீங்க ஓகேங்களா, இந்திய இராணுவத்தில் 150 கோடி மக்களை பாதுகாக்கின்ற இந்த சீருடையை போடவேன்னு இறங்கிட்டீங்க இல்லையா, ஆனால் எடுத்த காலை மின்னச்சிட்டீங்க, பின்னாடி வைக்காதீங்க, தொடர்ந்து போராடுங்க. ஓகேங்களா? எண்ணியது எண்ணியபடி நடக்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும். உனக்கு எண்ணம் உறுதியோடு இருக்கணும். எண்ணியது எண்ணியபடி நீ நினச்சது நினச்சபடி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் உறுதியாக இருக்கணும். என்னுடைய மாணவர்கள் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய கையோ காலோ, உன்னுடைய உடல் தகுதியோ, உன்னுடைய வெற்றியே தீர்மானிக்காது. ஓகேங்களா சார்? கை ஃபிட்டாக இருக்கணும், கால் ஃபிட்டாக இருக்கணும், இன்னும் தொப்ப இருக்கக்கூடாது அப்படின்னா அது எதுவுமே உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்காது. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில தைரியம் இருக்கணும், நெஞ்சில மாஞ்சா இருக்கணும். உனக்கு நெஞ்சில வெறி இருந்தால் மட்டும்தான் நீ இந்த வருகின்ற செலெக்ஷன்ல நீ செலக்ட் ஆக முடியும். புரியுதுங்களா? நல்ல ஃபிட்னஸா இருப்பான், ஒல்லியா இருப்பான், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவன் ஓடுவான், கண்டிப்பா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. புரியுதலை? நாம நினைப்போம் நல்லா இருக்கான் ஓடிடுவான் அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தம்பி. அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓடிட மாட்டாங்க. அதே பேர் ஃபேட்டா இருப்பான், குண்டா இருப்பான், என்ன புரியுதலையா, இவன் வந்து ஓட மாட்டான் கண்டிப்பா. அவன் ஒரு 3-4 மாசம் ப்ராக்டிஸ் தான், கண்டிப்பா அவனுக்குள்ள ஒரு விவேகம் இருக்கும், அவன் கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவான். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்திய இராணுவத்துறைக்கும் தமிழ்நாடு காவல்துறையும் இல்லை, ஏதாவது ஒரு அரசு பணிக்கு நீங்க முயற்சி பண்றீங்களா, நீங்க முதல்ல தூக்கத்தை தொலைங்க, உங்களுடைய சொந்த பந்தத்தினுடைய நிகழ்ச்சியை வந்து தடை பண்ணுங்க. அவனுடைய எந்த விழாக்கள்
மக்களையும் நீங்கள் கலந்து கொள்ளாமல் தொடர்ந்து நீங்கள் போராடினா வருகின்ற செலெக்ஷனில் ஈஸியாக நம்ம வந்து ஜெயிக்கலாம். யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை நீ தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தால் வருகின்ற செலெக்ஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிடும். அது யார் சார், யாரும் செய்ய முடியாத ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தூங்குற நேரத்தில் நீ எழுந்து ஓடி இருக்கணும், புரிதலைங்களா? எல்லாருமே அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுற, நீ 4:30 மணிக்கே எழுந்து ஓடணும். எல்லாரும் கிரவுண்டில் வந்து 10 ரவுண்டு ஓடுறான்னா நீ 5 ரவுண்டு சேர்த்து ஓடு. கண்டிப்பாக நீ என்ன பண்ணுவே, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீ எல்லாருக்கும் இடையில தனியாக தெரியவேன், புரிதலை? இதுதான் முயற்சி, இதுக்கு பேர் தான் பயிற்சி. அதனால் நான் என்னுடைய மாணவர்கள் சொல்கிறது என்னென்னா, முடியாத பட்சத்தில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தான் பயிற்சி. அதாவது 4 ரவுண்டு ஓட்டுட்டு 5 ரவுண்டு ஓட்டு, அதுக்கப்புறம் லெக் பெயின் வருது, எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வலிக்குது, மூச்சு விடம் இல்லை அப்படின்னு நிற்கிறத விட, நான் என்னுடைய மாணவர்கள் சொல்கிறது அதுதான், எஸ் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 10 ரவுண்டு ஒரே டைமிங் ஓடு, 6 ரவுண்டு ஒரே டைமிங் ஓடு, 15 ரவுண்டு ஓடுனா அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஓடு. அதனால் ஊரில் ஜாக்கிங் ஓடுறது, ஊரில் 2 வருஷம் 3 வருஷம் தம்பி என்ன பண்ணிருப்பான், ஊரில் இந்த ஏரிக்கரையிலையும் ப்ளஸ் வந்து ரோட்லேயும் ஓடிட்டே இருப்பான், அவனுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆளே இருக்காது. 2 ஆண்டுகள் ஓடியும் அவனுடைய உழைப்பு வீணாகும். ஏன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவனுக்கு வந்து சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆர்மி செலெக்ஷனில் போயிட்டு ஊரில் ஓடுற மாதிரி பொறுமையாக ஓடுறீங்க, ஊர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கிங் மாதிரி ஓடுவோம், அது போல் பொறுமையாக ஓடுறாங்க ஆர்மி செலெக்ஷனில், புரிதலே? அதெல்லாம் இல்லை. நைட்டு 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிவேக பயிற்சி ஓடிட்டு இருப்பாங்க இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு தேர்வில். அதே போல் தான் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ ஜாக்கிங்க்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடம் தரவே கூடாது, ஓகேங்களா? 10 ரவுண்டு ஓடினாலும், 6 ரவுண்டு ஓடினாலும், 4 ரவுண்டு ஓடினாலும் லாங் ஸ்டெப் போட்டு ஆர்மி செலெக்ஷனில் எப்படி ஓடுறோமோ அதே போல் தான் இங்கே ஓடிட்டு இருக்கணும். அப்போ தான் இந்த ஹார்ட் பீட் கண்ட்ரோல் ஆகும். இந்த ஹார்ட் என்பது நம்ம எப்படி பழக்கிறோமோ அதே போல் தான் பழகும். ஓகே, ஸ்லோ ஓடி பழக்கப்படுத்தினா அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் பீட் உடைய சவுண்ட் இருக்கும், வேகமாக ஓடனா அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் பீட் உடைய சவுண்ட் இருக்கும். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் ஒரு சாமானிய ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு மத்திய மாநில அரசு வேலை வாங்கிட்டதாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிச்சது போல் அர்த்தம். வருகின்ற இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு தேர்விலே நீ வெற்றி பெற்றால் உன் தந்தை வெற்றி பெற்ற போல், நீ வெற்றி பெற்றால் உன் தாய் வெற்றி பெற்ற போல், நீ வெற்றி பெற்றால் எங்களை போன்ற அகாடமியில் அகாடமியினுடைய நிறுவனர்களும் அகாடமியும் வெற்றி பெற்றது போல்தான், நீ தோல்வியடைந்தால் அனைவரும் தோற்றது போல்தான். அதனால் எண்ணியது எண்ணியபடி நடக்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும். அதாவது முடியாது எதுவுமே இல்லை, நான் இப்பயும் சொல்கிறேன், எல்லாராலையும் எல்லாம் முடியும். முதல்ல மனசு ரொம்ப முக்கியம். ஊரில் கிராமத்திலலாம் சொல்லுவாங்க, அவன் மனசை விட்டுட்டான் மனசை விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மனசை விடாமல் போராடுங்க, ஓகேங்களா? யாராலையும் முடியாததுல எதுவுமே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்திய ராணுவத்துக்கு வரீங்களா, முயற்சி பண்ணுறீங்களா, முதல் 4 ரவுண்டுக்கு மேலே ஓட முடியலையா, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு சோறு வரும், ஐயோ நம்மளால் முடியுமா முடியாதான்னு வரும். நான் என்ன சொல்கிறேன், அடுத்த நாள் உனக்கு என்ன பெயின் இருந்தாலும் மறுநாள் கிரவுண்டில் வந்து உட்காரு, ஓகேங்களா? 1 ரவுண்டு ஓட முடியலையா, ஒரு 3/4 ரவுண்டு ஓடு, 3/4 ரவுண்டு ஓட முடியலையா, ஒரு 1/2 ரவுண்டு ஓடு, 1/2 ரவுண்டு ஓட முடியலையா, நடந்து போ, உருண்டு போ, பிறண்டு போ. ஆக நம்முடைய இலக்கை நம்ம அடையணும், ஜஸ்ட் அவ்வளோதான், புரிதலைங்களா? நீங்கள் பண்ணிட்டே இருங்க, ஒரு நாள் உள்ள மகத்தான வெற்றி, நீங்கள் எண்ணியதை விட பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பாக அன்னைக்கு வரும். அதனால் நம்ம தமிழ்நாடு காவல்துறையும் சரி தான், இந்திய ராணுவத்துறைக்கு மட்டும் நான் சொல்லலை, நீ எந்த துறையில் நீ செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறியோ, ஓகேவா? நீ படித்து நல்ல பெரிய ஆள் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், ஒரு விஏ ஆகணும், ஓகேங்களா, மத்திய மாநில அரசு ஊழியர் ஆகணும்னு இருந்தால் ரயில்வே துறையில் வேலை வாங்கினாக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ உன்னுடைய நண்பர்களை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, உங்களுடைய சந்தோஷங்களை சுத்தமாக தூக்கி போட்டுருங்க. ஒரு 3-4 வருஷம் நீங்கள் அதுக்காக உட்காந்து முயற்சி பண்ணுங்கள். 3 ஆண்டுகள் கல்லூரி படிக்கிறீங்க, படித்து முடிச்ச எல்லாருக்கும் வேலை கட்டிக்கு தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன், புரிதலையா? அப்போ 3 வருஷம் எதனுடைய நம்பிக்கையில் வேலைக்கு போகிறீங்க? அந்த படிப்பு முடிஞ்சால் அதை வச்சு நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். ஆனால் படித்தா முடிச்சா மட்டும் வேலை கிடச்சிடாது. அதனால் 3 ஆண்டுகள் படித்தீங்க இல்லையா, அதே போல் ஒரு 3 ஆண்டுகள், ஓகேங்களா, நீங்கள் வந்து ரயில்வே துறையோ, பேங்க் எக்ஸாமோ, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோ, இல்லை போலீஸ் எக்ஸாமோ, இது போல் 3 ஆண்டுகள் உட்காந்து படிங்க. படித்தா உங்களுக்கு கிடைக்காது எதுவுமே இல்லை. அந்த படிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஆண்டு உட்காந்து படித்தாலும் இடைவிடாத என்ன பொறுத்த இல்லையா முயற்சி படிச்சுட்டு இடையில நிறுத்திடக்கூடாது, ஓகேங்களா? திடீர்னு படிச்சுட்டே இருப்பான், திடீர்னு குடும்ப சூழ்நிலை, யாருக்கு தான் வறுமை இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லார் வீட்லேயும் எல்லா பிரச்சனைகளும் இருந்துட்டு தான் இருக்குது. அதை தாண்டி யார் ஒருவன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராடணும். வறுமைக்கு உன்னுடைய வெற்றியை பறிகொடுத்துடாத, ஓகேங்களா? வீட்டினுடைய பிரச்சனைக்காக உன்னுடைய வெற்றியை பறிகொடுத்துடாத. எல்லாத்தையும் தூக்கி எடை வச்சிரு.
ஓகேங்களா, ஃபேமிலி பிரச்சனைன்னுவான், இன்னைக்கு வேலைக்கு போக நினைப்பேன், இன்னைக்கு போய் ஒரு 5000 10000 கொடுத்தா உன்னுடைய குடும்ப சூழல் இன்னைக்கு தீரும், ஆனால் வாழ்நாள் முழுக்க நீ தான் போராடிட்டே இருக்கணும். அதனால இந்த ஓராண்டுகள் 2 ஆண்டுகள் ஓகேங்களா நீங்கள் உழைப்பு கொடுங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லு வர செலெக்ஷனில் நான் செலக்ட் ஆகிடுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, என்னை வந்து விடுங்க, நிம்மதியாக என்னை விடுங்க, நான் வருகின்ற செலெக்ஷனில் ஈஸியாக செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை தோல்வி பெற்றீங்களா, திருப்பி அவங்ககிட்ட கெஞ்சி மறுபடி ஒரு வாய்ப்பை கேட்டுக்குங்க. அதாவது உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான், புரிதலைங்களா, முயற்சி பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய முயற்சி பார்த்து கடவுளே ஒரு நாள் என்ன பண்ணுவார், உங்களுக்கு வந்து வாய்ப்பு தருவார். அதனால முயற்சி மேக்சிமம் விட்டுறக்கூடாது ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணிட்டே இருப்போம், குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை வறுமை இதனால என்ன பண்ணுவோம், விட்டு போயிடுவான். யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய கனவை மட்டும் துரத்திக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து முயற்சி எல்லாரும் போல் பண்ணாமல் வித்தியாசமாக விடாமுயற்சியோடு நீங்கள் போராடுங்க. வருகின்ற சென்னை ஏறும் சேர்த்தான், திருச்சி ஏறும் செலெக்ஷனும் சேர்த்தான், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக நம்ம ஈஸியாக வெற்றி பெறலாம். அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஓடுறது என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, உன்னுடைய மனசு தான் காரணம் ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபிட்னஸாக இருக்கணும் போகணும் அதெல்லாம் தானாக வந்துடும், விடாமுயற்சியும் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பிடின்னுவாங்க, அந்தளவுக்கு உடம்பு பிடியோடு நீங்கள் இருந்தால் வருகின்ற செலெக்ஷனை நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணி நம்ம சென்னை ஏறும் சேர்ந்தான் திருச்சி ஏறும் சேர்ந்தான் ஈஸியாக நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியலைங்களா, ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நேசிக்கணும், அதை லவ் பண்ணணும் ஓகேங்களா, கால் வலிக்குதா அதை ரசிக்கணும், வேறு வருதா அதை வந்து பார்த்தீங்கன்னா ருசிக்கணும் ஓகேங்களா, வேறு வந்து உப்பு கறிக்கும் அதை வந்து தொட்டு பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் வேறு வருதுன்னு சொல்லிட்டு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உடல் வலியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஒதுங்கி போனால் உனக்கு அது வராது ஓகேங்களா. நான் ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலம் ஃபிசிக்கலில் இருந்திருக்கேன், அந்த 9 ஆண்டு காலம் எப்படி ஒரு அருமையான ஒரு காலங்கள் ஓகேங்களா, நான் ஒவ்வொரு நாளும் ரசித்து பண்ணது. அதனால் ஒரு நாள் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணணும், புரியலைங்களா, ஒரு நாள் ஃபிசிக்கல் பண்ணலாம் ரொம்ப ஃபீல் பண்ணணும், வருத்தப்படணும், நம்ம தினசரி வந்து ப்ரஷ் பண்ணுறோமா ஓகேங்களா, அதே போல தாங்க எப்படி ப்ரஷ் பண்ணுறோமோ எப்படி சாப்பிட்றோமோ அதே போல தான் நம்முடைய உடற்பயிற்சி நம்ம வச்சுக்கணும். ஒரு நாள் கிரவுண்டுக்கு போகலாம் சரி தான், ஓகே சுத்தம் முடியல அப்படின்னா கூட ஒன்றுமே முடியல, கை கால் பெயின் தூக்க முடியலன்னா கூட நம்ம விளையாட்டு மைதானத்துக்கு வந்து ஒரு 2 ரவுண்ட் நடந்து போகணும், அப்போ தான் மன திருப்தியாக இருக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கங்க. வருகின்ற செலெக்ஷனில் எல்லாருமே 150 கோடி மக்களை பாதுகாக்கின்ற ஒரு தாயினுடைய பணிக்கு நீங்கள் சென்று வெற்றி பெற்று வருக. இந்த ரியல் ஹீரோஸ் அத்தனை பேருக்கும் ஜெய்ஹிந்த்.